கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளினுடைய வேதத்தின் ரகசியத்திற்காக நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 14:32. துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். 2 வருகிறது பாருங்கள். துன்மார்க்கன், நீதிமான், ஒருவன் வாரிக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் நம்பிக்கையோடு வாழ்வான். நம்பிக்கையோடு வாழ்வது யார் என்று பார்த்தால் நீதிமான். எதிலே நம்பிக்கையோடு வாழ்வான்? தன் மரணத்திலே நம்பிக்கையோடு வாழ்வான். இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு வாழ்வான் என்பது ஒரு பக்கம், தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கையோடு வாழ்வான். மரணத்திற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு என்பது வேதம் நமக்கு 100% ஷியாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த 100%-ஐ நாம் புரிந்து கொண்டு மரணத்துக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருக்கு பின்னால ஓடுகிற மக்களாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாற்றமுள்ள வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நான் நீதிமானாயிருந்தால் மரணத்தை குறித்த பயம் எனக்கு இருக்காது. நான் நீதிமானாயிருந்தால் மரணத்தை குறித்த கலக்கம் எனக்கு இருக்காது. மரணத்துக்கு மேலே ஒரு வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் என்றால் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் என்று தைரியமாக சொல்ல முடியும். நிறைய பேருக்கு இப்போ மலந்தா வானம் கமந்தா பூமி இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மரணத்திற்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கை, ஏசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தார், அந்த உண்டித்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு அப்படிங்கிற ஞானம் அறிவு அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. நான் நீதிமானாயிருப்பேனே என்றால் அந்த நம்பிக்கையோடு வாழ்வேன் என்று வசனம் போதிக்கிறது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். நீதிமானாக நாங்கள் வாழ்வோமே என்றால் மரணத்திலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நம்பிக்கையிலே எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.